டீம் வந்து வந்திருக்கோம் நம்ம. சௌபாகியம் வியாபாரம் சாத்தியம். யாரெல்லாம் இந்த கரணத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னு, சாரி இந்த யோகத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான விஷயங்கள் தான் ஷேர் பண்றாரு. இது சரி, நாலாவது டீம்ல சௌபாகியம் வியாபாரம் சாத்தியம். இந்த நாம யோகத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும், நம்ம அதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறீங்க, ஒரு ஜாதகம் போடலாம். சௌபாகியம் யாரும் சாத்திய நாமயோகத்தில் பிறந்திருந்தால் உங்கள் குடும்பத்தில் எல்லா ஜாதகத்தையும் எடுத்து பாருங்கள், யாராவது பிறந்திருக்காங்களா அப்படின்னு. பிறந்திருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, புனர்பூசம், அதே போல் விசாகம், பூரட்டாதி, இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய நட்சத்திரங்கள். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து தெளிவாக பார்த்தோம் எப்படி எப்படியெல்லாம் ஒரு ஜாதகருக்கு இந்த நட்சத்திரங்கள்லாம் பாதிப்பை வெளிப்படுத்தும், எந்த லக்னத்தில் பிறந்திருந்தால் எப்படி பாதிப்பை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற கோணத்தில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த நட்சத்திரங்கள் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இது குரு பகவானுடைய நட்சத்திரம் இல்லையா. குருனா வந்து பணம், தங்கம், குழந்தை, மரியாதை, ஒருத்தருடைய ஒழுக்கம், இப்படி ரொம்ப இம்பார்ட்டண்டான காரகத்தை எல்லாம் வந்து வச்சிருக்கிறவர். அதே போல உயர் பதவி, உயர் பதவி, இப்படி நல்ல மிக முக்கியமான காரகங்களையும் எல்லாம் வச்சிருப்பவர் தான் அந்த குரு பகவான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் அவருடைய நட்சத்திரங்களும் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் வந்து இருப்பதால் இந்த சௌபாகியம் வியாகாதம் சாத்திய நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு இதிலெல்லாம் பெரிய பிரச்சனைகள் என்பது இருக்கும். நூற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 நபர்களுக்கு பிரச்சனை இருக்கும், ஒரு 20% நபர்களுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து இருக்காது. அது என்ன காரணம் அப்படின்னா, இதில் வந்து கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்க மாட்டாங்க. இந்த கிரகமும் நல்ல நிலையில் போய் அமர்ந்திருக்கும். அப்படி அமர்ந்திருக்கும் போது அந்த பாதிப்புலேருந்து அவங்க வந்து தச்சுக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80% இந்த நட்சத்திரங்களில் வந்து கிரகங்கள் அமர்ந்து பணப்பிரச்சனை ஏற்படும். தங்கம் வந்து தங்காது, இல்லை தங்கம் போட்டிருந்தால் தொலைஞ்சி போயிடும், வீட்டில் வச்சுருப்போம் காணாமல் போயிடும், கழட்டி வச்சுட்டு குளித்தேன் பார்த்தாக்கா தங்கத்தை காணோம் அப்படிம்பாங்க, அல்லது ட்ராவலில் பார்த்திங்க அப்படின்னா யாராவது பிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிம்பாங்க, கலண்டு விழுந்துருச்சு, தங்கத்தை வந்து தொலைப்பது, அடகுக்கு போனாக்க நிலைக்காது, மீண்டும் வந்து வாங்க முடியாது, அது அப்படியே போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பிறப்புக்காக பெரிய தனத்தை வந்து செலவு பண்ணுறது, டெஸ்ட் பேபி அல்லது வந்து பல கரிசு தீவுகள், அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தை பிறப்பு, இல்லை குழந்தை பிறப்பில் வந்து சர்ஜரி, அதுக்காக பெரிய தொகை, அப்புறம் பிறந்த குழந்தை வந்து அதுக்காக நிறைய மருத்துவ செலவுகள், குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள், ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள், இப்படி குழந்தைகளுக்காகவே நிறைய பெருந்தன இழப்பீடுகளை வந்து ஏற்படுத்தும்.
அப்படி இல்லையா பார்த்தீங்கன்னா அதன் மூலிமா மரியாதை அசிங்கத்தை கேவலப்படுத்தி நடு வீதியில் வந்து நிற்க வச்சுருவாங்க. ஒழுக்கம், ஒழுக்கத்துக்கு உண்டான கிரகம் வந்து குரு பகவானே. அப்போ ஒழுக்கத்தை வந்து கெடுத்து அதன் மூலமாக நிறைய பாதிப்பை வந்து ஏற்படுத்துவார்னு சொல்லலாம். குழந்தைகள் இருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒழுக்கம் இருக்காது, அது என்ன பண்ணுறதுனே ஒரு புரியாது, அவங்களுக்கு பெரிய மனவேதனையாக இருக்கும், படிக்க மாட்டாங்க. உயர் பதவி, தனக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் ப்ரொமோஷனில் வந்து மேலே மேலே போயிட்டே இருப்பாங்க, தனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரமாட்டேந்தி அப்படின்னு மனக்குமரல்கள் வேதனைகளை வச்சுருக்க அன்பர்கள் எத்தனை பேர் தெரியுங்களா? ப்ரொமோஷன் கிடைக்காது. அப்போ இந்த குரு பகவான் கெட்டுவிட்டால் இவ்வளோ பாதிப்புகள் வந்து ஏற்படும். போய் லோன் கேட்பவன் கிடைக்காது, பேங்கில் வந்து அவன் கேட்குற எல்லா பேப்பர்ஸையும் கொண்டு போய் கொடுத்துட்டு கேட்போம், கிடைக்காது. அறவுறையே பேப்பர் கொண்டு போய் கொடுப்பான், அவனுக்கு லோன் டக்குன்னு கிடைக்கும். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெடுபலை தரக்கூடிய நிலையில் இருந்தால் நமக்கு பணம் சார்ந்த, மரியாதை சார்ந்த, உயர் பதவி சார்ந்த எல்லா வகைகளிலும் அந்த பாதிப்பு என்பது திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த புனப்புசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருந்தால், அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பூரட்டாதி வந்து குபேரனுக்கு உண்டான நட்சத்திரம். குபேரன் யார்? குபேரன் தான் செல்வங்களுக்கு, பெரும் செல்வங்களுக்கு உண்டான தெய்வம். அவர் தான் அந்த செல்வங்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணுறவர். அந்த நட்சத்திரமே கெட்டு போச்சுன்னா என்ன நடக்கும்? இங்கே வந்தீங்கன்னா விசாகம், முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான். திருச்செந்தூர் நம்ம எதுக்கு போகிறோம்? செல்வ நிலைகளில் நல்லா டெவலப் ஆகணும், நல்ல ஒரு யோகமான குழந்தை பிறக்கணும், அதுக்காக தான் நான் நம்ம போகிறோம். நல்ல குழந்தை பிறக்கணும்னு தானே விசாகத்தில் வந்து பிறந்த அந்த முருகனை நோக்கி விரதம் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து இவர்களுக்கு வந்து மறுக்கப்படும், புரிஞ்சிட்டிங்களா? இப்போ ராமர் யார்? ராமர் வந்து ஒரு ஒழுக்கத்துக்கு உண்டான ஒரு உதாரணத்தில் மிக சிறந்தவர் ராமர் பகவான். ராமர் தான், ராம பகவான் தான் மிகப்பெரிய ஒழுக்கத்துக்கு வந்து சிறந்த ஒரு தெய்வம். அப்போ இங்கே என்ன நடக்கும்? பாதிக்கப்பட்டால் ஜாதகர்கிட்ட வந்து ஒழுக்கம் இருக்காது, எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருங்க. ஒன்பது கிரகத்தில் மாந்தி உள்பட, பத்து கிரகத்தில் லக்னம் உள்பட யாருமே இந்த புனப்புசம் விசாக போராட்டத்தில் நிற்கக்கூடாது. அப்படி நின்றது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடுமையான பாதிப்புகள் வந்து ஏற்படும். இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ அதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது வந்து பெரிய பண கஷ்டத்தில் இருக்காங்கன்னா முதல்ல எடுத்து இதை பாருங்கள், அப்புறம் பார்க்க வேண்டியது குரு பகவான் எங்கே இருக்காரு, அதுக்குண்டான நிவர்த்தியை நம்ம அடுத்த ஒரு லைவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த சௌபாகியம் வியாபாரம் சாத்தியம் பிறந்த ஞானவர்களுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் வந்து இந்த கிரகம் இருக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம், ஓகே. சௌபாகியம் வியாபாரம் சாத்தியத்துக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் சொல்லலை நான், அப்படி தவறாக புரிஞ்சுக்காதீங்க. இப்போ இந்த புனப்பூசத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கிரகம் இருந்து, சௌபாகியம் வியாகாத சாத்தியத்தில் நீங்கள் பிறந்து புனப்புசத்தில் ஒரு கிரகம் இருந்து பாதிப்புகள் கண்டிப்பாக நடக்கும், இருந்தாவே பாதிப்பு இருக்கும். அதை நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா வாணியம்பாடி அங்கே இருக்கக்கூடிய அதிதீஸ்வரர் அவர் போய் தரிசனம் பண்ணுங்கள், அப்படி இல்லை ராமர் வழிபாடு எடுத்துக்கோங்க. மூங்கில் அரிசியை வந்து தான தர்மங்கள் வந்து கொடுங்க. பெண் பூனைக்கு வந்து உணவு கொடுங்க, அப்படி இல்லை அதுக்கு ஏதாவது வந்து உதவி பண்ணுங்கள், பராமரிப்பு வந்து உதவி பண்ணுங்கள், அது பண்ணலாம். அடுத்தது என்னென்னா, இதை எப்போ பண்ணுனா நல்லது அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை திதி இருக்கு இல்லையா, அமாவாசை திதி ஆரம்பமாகி முதல் 10 மணி நேரத்துக்குள் வந்து பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா பலன் அடிக்கும். இப்போ அமாவாசை எப்போ வேணாலும் ஆரம்பமாகலாம், அமாவாசை வந்து நைட்டு 10 மணிக்கு ஆரம்பமாகலாம், காலையில் மதியம் 12 மணிக்கு ஆரம்பமாகலாம் இல்லையா, அல்லது விடியாலையில் 5 மணிக்கு கூட ஆரம்பமாகலாம். அமாவாசை திதி எப்போ ஆரம்பமாகுது அந்த நேரத்தில் இருந்து ஒரு 10 மணி நேரத்திற்குள், 5 மணிக்கு ஆரம்பமாகுதுன்னா நீங்கள் 10 மணி 12 மணி ஒரு 10 hours நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், 10 hours நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் முதல் 10 மணி நேரத்திற்குள். அமாவாசை திதியை ஆரம்பமாகி முதல் 10 மணி நேரத்திற்குள் இந்த பரிகாரத்தை வந்து பண்ணணும், நான் சொல்கிற பரிகாரத்தை வந்து பண்ணணும். வாணியம்பாடி அதிதீஸ்வரர் போயிட்டு வழிபாடு பண்ணால் தான் ராமர் வழிபாடு எடுக்கலாம்,
மூங்கில் அரிசியை வந்து தானம் தர்மங்கள் வந்து பண்ணலாம், அதில் சமைச்சி கொடுக்கலாம், பச்சையாக கொடுத்துக்கலாம் மூங்கில் அரிசியை. பெண் பூனைக்கு வந்து உணவு கொடுக்கலாம், பெண் பூனையை வந்து பராமரிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த புனப்புச நட்சத்திரத்தினுடைய தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். இப்போ அடுத்தது விசாகத்துக்கு வந்துருங்க. விசாகத்துக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, விஜயாபதியில் இருக்கக்கூடிய விஜயபதி, நம்ம விஸ்வாமித்திரர் சித்தரால் உருவாக்கப்பட்ட சிவாலயம் விஜயாபதியில் இருக்குது, கூடங்குளம் அந்நிலையம் பக்கத்தில் அங்கே வந்து இருக்குது. ஸோ அந்த ஆலயம் போகலாம். அப்படி இல்லையா, விசாக விழா நடக்கும் கோவில்கள், முருகனுடைய கோவில்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. விசாக விழா எங்கெங்கெல்லாம் சிறப்பாக நடத்துகிறாங்களோ அந்த மாதிரி முருகன் கோவில் வந்து போயிட்டு அந்த தோசை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணணும்னா, விழாம் பலம், விழாம் பழத்தை வந்து தானம் கொடுக்கணும் கண்டிப்பாக. அப்படி இல்லைனா விழாம் மரத்தை முருகனுடைய கோவில்களில் வந்து நட்டு வைக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னாக்க, நீங்கள் வந்து சஷ்டியில் வந்து விரதம் இருந்து முருகனை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நற்பலனை தரும். இதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த அமாவாசை தேதி ஆரம்பமாகி முதல் 10 மணி நேரத்துக்குள்ளே பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும், சரிங்களா? இப்போ அடுத்தது புரட்டாதி. புரட்டாதிக்கு வந்து என்ன கோவில் வந்திருக்கு அப்படின்னா, ரங்கநாதபுரம் சிவன். இந்த ரங்கநாதபுரம் சிவன் இது வந்து எங்கே இருக்குது? ரங்கநாதபுரம் சிவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, 7 கிழமைகளும் வழிபட்ட ஆலயம் தான் இந்த ரங்கநாதபுரம் சிவன். அந்த ஆலயத்தில் போய் அந்த தோசை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாமல் குபேரன் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக வந்து தெருமுனையில் இருப்பவர்களுக்கு, உங்கள் தெரு இருக்கு இல்லையா, எங்கே வேணாலும் தெரு இருக்கட்டும், அந்த தெருவில் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னாக்க யாராவது உட்காந்துருக்கலாம், எது கொடுத்தாலும் வாங்குற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி நபர்களுக்கு மாம்பழம், மாம்பழச்சாறு அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கொடுக்கும்போது, மாம்பழம், மாம்பழச்சாறு, ஊறுகாய் அதையும் செய்துக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து நீங்கள் வந்து தான தர்மங்கள் கொடுக்கும்போது அற்புதமான தோசை நிவர்த்தி வந்து கிடைக்கும், சரிங்களா? இப்போ அடுத்தது பார்ப்போம். சோபனம், ஹர்ஷனம், சுபம். இந்த சோபனம், ஹர்ஷனம், சுபம் இந்த மூணு நாம யோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய நட்சத்திரம் வந்து யாரா வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,